பொங்கல் அன்று எஸ்பிஐ வங்கித் தேர்வை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கடந்த 9 மணி நேரமாக போராடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை இணைந்திருக்கும் செய்தியாளர் சந்தானகுமார் தாருங்கள். வெங்கடபிரசாத், எஸ்பிஐ வங்கி தேர்வானது கிளர்க் பணியிடங்களுக்கான தேர்வானது வருகின்ற 15 தேதி நடைபெறுகிறது, அதாவது நாளை மறுநாள் நடைபெறுகிறது. நாளை மறுநாள் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய சூழலில் இந்த தேர்வு தேதியை மாற்றியமைக்க வேண்டும் என்று ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் சூரியகணேசன் எஸ்பிஐ வங்கி நிறுவனங்களுக்கு வந்து ஏற்கனவே தேர்வு தேதியை மாற்ற வேண்டும் என்று கடிதம் எழுதியிருந்தார். அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பாக இது குறித்து அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தன. இருப்பினும் கூட தற்போது வரை தேர்வு தேதிக்கு மாற்றத்துக்கான எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடவில்லை. இன்று காலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பாக இந்த எஸ்பிஐ நுங்கமரத்தில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டமானது நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் இந்த அலுவலகத்திற்குரிய மேலாளர் அறைக்கு சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். இருப்பினும் பேச்சுவார்த்தை முடிவில் தற்போது வரை எந்த ஒரு முடிவும் எட்டப்படாத சூழ்நிலையில் தொடர்ந்து 9 மணி நேரமாக நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். 12 மணி முதல் அவர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 4 மணிக்கு விசிகாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன், அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழிசை தங்கப்பாண்டியன், காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லகுமார் ஆகிய 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக இந்த நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ அலுவலகத்துக்கு உள்ளே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது வரை எஸ்பிஐ தரப்பில் 4 மணி நேரம் தேர்வு நடைபெறக்கூடிய சூழ்நிலை தற்போது வரை எந்த ஒரு தேர்வு மாற்றத்துக்கான அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. எஸ்பிஐ தரப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் நடைபெறக்கூடிய ஒரு தேர்வாக இருக்கும் காரணத்தினால தற்போது வரை எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படாமல் இருக்கிறது என்றும் தெரிவித்து வருகிறார்கள். இருப்பினும் தொடர்ச்சியாக கடந்த 9.5 மணி நேரமாக இந்த போராட்டமானது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த எஸ்பிஐ அலுவலகம் முன்பாக போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நுங்கம்பாக்கத்தில் தலைமையகத்தில் முன்னால் நடைபெற்ற போராட்டம் வங்கி அலுவலர்கள் உள்ளே அழைத்தமையால் உள்ளே சென்றனர். ஆனால் உயரதிகாரிகள் அங்கு வரவில்லை என்பதால் உள்ளிருப்பு போராட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. நம்மோடு இணைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இணைந்திருக்கிறார்கள். இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம். அகில இந்திய அளவில் நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்வை மாநிலத்திற்கு என்று பார்த்தோம் என்றால் அதற்கு என்ன சாத்தியக்கூறுகள் உண்டு மாற்றுவதற்கு? பொங்கல் நாளில் இந்த தேர்வை நடத்துவது உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. 13,000 பேர் எழுத இருக்கிறார்கள். அப்படி என்றால் 13,000 குடும்பங்கள் இந்த பொங்கல் நாளில் பொங்கல் பண்டிகையை கொண்டாட முடியாத ஒரு நெருக்கடி உருவாகியிருக்கிறது. இந்த வங்கி ஊழியர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் இதை பங்கு பெற வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகிறார்கள். அது அவர்களும் பொங்கல் பண்டிகையை கொண்டாட முடியாது. எனவேதான் இந்த நாளில் நடத்துவதை தவிர்த்துவிட்டு தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை, தமிழ்நாட்டுக்கு மட்டுமாவது தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன், நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன், காங்கிரஸ் உறுப்பினர் செல்லகுமார் மற்றும் நான் ஆகியோர் 4 பேர் இங்கே காலையில் இருந்து அமர்ந்திருக்கிறோம். இங்குள்ள தலைமை பொது மேலாளர், மும்பையில் உள்ள உயரதிகாரிகளுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கள் உள்ளிருப்பு போராட்டம் குறித்து விளக்கி பேசியிருக்கிறார். ஆனால் அவர் அதற்கு இசைவதாக தெரியவில்லை. கடைசி நேரத்தில் எங்களால் இதை தள்ளி வைக்க முடியாது என்று நான் சொல்லியிருப்பதாக தெரிகிறது. என்றாலும் நாங்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை தொடர்பு கொள்வதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் தொடர்பு கொள்ள இயலவில்லை. இது குறித்து ஏற்கனவே வெங்கடேசன் அவர்களும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் 10 நாட்களுக்கு முன்னதாகவே உரிய அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இதுவரையில் எந்த பதிலும் சொல்லாமல் இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்ட பிறகு சு வெங்கடேசன் அவர்களுக்கும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும் இந்த அலுவலகம் வந்த பிறகு மறுத்து பதில் கொடுத்திருக்கிறார்கள். நாட்டளவில் நடத்தப்படக்கூடிய தேர்வில் தமிழகத்திற்கு மட்டும் மாற்றம் என்றால் கேள்வித்தாள் மாற்றம் உள்ளிட்ட பலவும் வரும். அது கடினமாக இருக்கிறது அல்லது லேசாக இருக்கிறது என்ற பிரச்சனைகள் எல்லாம் எழ வாய்ப்பு இருக்கிறது அல்லவா, உங்கள் கருத்து என்ன? இந்த சிக்கலைத்தான் அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒன்று, இந்தியா முழுவதும் தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் அல்லது நடத்தியாக வேண்டும், தமிழ்நாட்டுக்கு மட்டும் தள்ளி வைக்க முடியாது என்று விளக்கம் சொல்லுகிறார்கள். நீங்கள் சொல்வதை போல
கேள்வித்தாள்களை மாற்ற வேண்டி வரும், இன்னும் பல சிக்கல்கள் எழும் என்ற காரணத்தை உயர் அதிகாரிகள் சொன்னதாக இங்குள்ள தலைமை பொதுமேலாளர் எங்களுக்கு விளக்கியிருக்கிறார். என்றாலும் கூட இது குறித்து இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஐயா.